மயந்திரா தார் ராக்ஸோட ஃபோர் பை டூ டிசி ஏடியோட மைலேஷஸ் ப்ளஸ் டிரைவ் ரிவியூ அப்படிங்க இப்போ வந்து ஓடோம் வந்து செட் பண்ணியாச்சு இந்த டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவது பார்த்துட்டுருக்கீங்க இந்த வண்டியில் மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் இருக்குது ப்ளஸ் டெரெயின் மோட்ஸும் வந்து இருக்குது டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிக்ரேஷன் இப்போ பார்த்துருக்கீங்க இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பனர் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் த்ரீ டோ தாரோட டைமென்ஷன் ஸ்பேஸாக இருக்கிறனால பூத் ஸ்பேஸ் வந்து பார்த்துருக்கீங்க மேலே ஹைட்லேருந்து மெஷர் பண்ணால் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் லிட்டர்ஸ் ரொம்ப மேசிவான பூட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து நிறைய வந்து ரிக்ளைனபிள் ப்ளஸ் ஃபோல்டபுள் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் திங்ஸ் வந்து நிறைய லோட் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில் ஸோ இப்போ ஃபுல் டேங்க் அடிச்சாச்சு கொச்சிலேருந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிரைவோட மைலேஜஸ் ப்ளஸ் டிரைவ் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இந்த வண்டியில் த்ரீ சிக்ஸ்டி கேமரா சிஸ்டம் இருக்குது ரொம்ப நல்ல கிராஃபிக்ஸோடு கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ரீல்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருப்பேன் இந்த தார் ராக்ஸ் பற்றி அதில் நீங்கள் பார்க்கலாம் நான் பாருங்கள் ஸோ இந்த இப்போ நம்ம ரிவ்யூ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பென்டெல்லிங் கான்ஃபிகரேஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ சீட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடான ப்ராடான சீட்ஸ் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து பாடி ஹேக்கிங் சீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் வந்து ஹெச்டி டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் டிஜிட்டல் கன்சோல் மட்டும் உள்ள ஒரு டஸ்கிங் இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க டென் பாயிண்ட் டூ ஃபைன்ஸாகவும் அதில் வந்து ஒயர்லெஸ் ஆப்பிள் ஆப்ளே ஆர் ரோட்டோ கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நிறைய கனெக்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு பேனோமிக் சென்ட்ரோஃப் ரொம்ப லார்ஜான டோல் பெயின் சென்ட்ரோப் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் டீம் வந்து சீட்ஸ்க்கு சீட்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கறனால வண்டி ஒரு நல்ல லார்ஜான ஒரு எஸ்யூவி நல்ல ஸ்பேஷியஷான ஒரு எஸ்யூவின்னு சொல்லிட்டு நல்லா ஃபீல் ஆகுது நல்ல ஒரு ஏரியான வந்து அப்பீல் கொடுக்குது ப்ளஸ் நல்ல டாலான பில்லர்ஸ் அப்ரேட்டான ப்ரொப்போஷன்ஸ் இருக்கிறதுனால வின்ஸ் வின்ஷீல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால த்ரீ டோ தார் மாதிரி இருக்கிறதுனால இன்டீரியர் வந்து நல்ல ஒரு பெரிய எஸ்யூவி அப்படின்றது ஒரு ப்ரா எசுவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வண்டி காமிக்குது ப்ராப்பரான எஸ்வின்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட நம்ம ரைட் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கிறதுக்கு மெயினான விஷயங்கள் ஏன்னா தார்னாலே வந்து ஆஃப்ரோட் எஸ்வின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நினைப்போம் ஆனால் இந்த ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடில் டாமாகக்கில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு பென்டலிங் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இண்டிபெண்ட் டபுள் விஷ்போன் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிஜிடாக்சல் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க வாட்ச் லிங்க்வஜோட இப்படி கொடுத்துருந்ததுனால இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் டியூனிங் வந்து சூப்பராக இருக்குது நல்ல கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் லாங் டிரைவ்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா லைட்டான ஸ்டீரிங் வீல் ஏன்னா தான் நல்ல ஹை கர்வ் வெயிட் இருக்கிற ஒரு ரோட் லைஃப் ஸ்டைல் இசுவியாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து லைட்டான ஸ்டீரிங் வீல் இருக்குது ஸோ ஸ்பீச் ஏற்ற மாதிரி வந்து அது வியப்பாகுது இந்த புது பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராண்ட் நியூ பிளாட்ஃபார்ம் வாய்ந்தால் சொல்கிறாங்க பார்த்த திங்ஸ் ஸ்கார்பியோவில் இருந்து பிளாட்ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்யூவிக்கு வந்து சூட் ஆகுற மாதிரி ஒன்றும் இல்லை ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபார்ட்டி கிலோகிராம்ஸ் வந்து லைட்டர் அதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இம்பாக்ட் வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் பட் ஸ்டில் இது ஒரு ரோட் இசுவி அதனால் வந்து அந்த ஹெவினஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் பட் அந்த ஹெவினஸை வந்து ரைட் குவாலிட்டி ரைட் குவாலிட்டிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது ஏன்னால் நல்ல கம்போஸ்டான ஒரு ரைட் குவாலிட்டி வந்து இந்த வண்டியில் கொடுக்குது நீங்கள் வந்து ரெகுலர் ட்ரைவிங்க்கும் நீங்கள் லாங் டிரைவ்ஸ்க்கு எடுத்தனால வந்து உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு பிடிக்கும் அதுதான் மெயினான விஷயம் ஏன்னா இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் அப்பீல் பண்ணுற மாதிரி ஒரு வண்டி அதுக்கு அதனால தான் வந்து ரியரில் வந்து பெஞ்ச் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இன்டீரியர் ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இந்த வண்டி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் புது ஃபீச்சர்ஸ் ஹார்ட் ஹார்மாரி கிளைமேட் கண்ட்ரோல் வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது அப்புறம் வந்து சிக்ஸ் ஃபைவ் பார்ஜ் ட்ரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நான் போட்டுருப்பேன் பாருங்கள் வேரியன்ட் வைஸ் ஃபீச்சர்ஸ் எந்த பெஸ்ட் பெஸ்ட் வேரியன்ட் இது ஆல் காலர்ஸ் ஆல் காலர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுப்பேன் பாருங்கள் ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ஸில் நைன்டீன் இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது கீழ இருக்கிற வேரியன்ஸ் வந்து எயிட்டீன் இன்ச் வீல்ஸ் அப்புறம் ஏடாஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் லேக் இருந்தே வந்து எக்ஷோ ரூம் ப்ரைஸ் அதுலேருந்தே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எய்டார்ஸ் மூலியமாக வந்து அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் லைன் கீப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாமே வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து ஹைவேஸில் நல்ல மார்க்கிங்ஸ் இருக்கிற ரோட்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கிங்ஸ் இல்லைன்னா வந்து நீங்கள் அட்வைசபிள் கிடையாது நீங்கள் இது யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஊர் ரோட்ஸில் வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரியோட பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து ஆக்சுவலி ஃபோர்ஸ் ப்ரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் நல்லா இருக்குது பட் ஸ்டில் இந்த வண்டியோட ஹெவினஸ் வந்து நீங்கள் எமெர்ஜென்சி பிரேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்து ஃபீல் பண்ண முடியும் நல்ல ஹைக்ரௌண்ட் கிளின்ஸ் இருக்கிறதுனால நல்ல அப்ரோச் ஆங்கிள் டிபாச்சர் ஆங்கிள் ரேம்பர் ஆங்கிள் வந்து இருக்கிறதுனால ஆஃப்ரோடிக்கு வந்து ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மே ஆஃப்ரோடிக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஜஸ்ட் இப்போ கிளின்சஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க நாங்கள் ஆஃப்ரோட் பண்ணும்போது நீங்கள் ஃபோர் பை ஃபோர் பவுண்ட்மே அவசியம் இல்லைங்க பிகாஸ் திஸ் ஃபோர் ஃபோர் பை டூ ரெவில் கான்ஃபிகரேஷனை வந்து எல்லா விஷயமே பண்ணிவிடும் இப்போ வந்து ஹெட் ரூம் வந்து இருக்கீங்க எடிட்டர் வந்து சிக்ஸ் ஃபீட் ஒன் இன்ச்சஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவ்வளவு ஹெட்ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு அது அதே மாதிரி அவரோட ரீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்லைடிங் ஆம்லெஸ்ட் வந்து இருக்குது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது ப்ளஸ் சாஃப்ட் டச் டேஷ்போர்ட் கொடுத்துருக்கனால இந்த வண்டி ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த வண்டி காமிக்கிறது அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியோட டிசைன் நல்ல லார்ஜான ப்ரொஃபஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஒரு நீங்கள் ஈவன் ரேங்குலர் கூட கூட கம்பேர் பண்ணலாம் இது ரேங்குலர் கூட கம்பேர் பண்ணுறீங்க இது வந்து சச் சச்ச பார்கின்னு நான் சொல்லுவேன் இப்போ நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிற இந்த டூ பாயிண்ட் டூ ஆஃப் டீசல் ஃபோர் சிலிண்டர் டவுசாஷ் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஹாஸ்பர் நூற்றி முப்பது நியூட் மீட்டர் ப்ரொயூஸ் பண்ணுது இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபமென்ஸ் அதிகம் பாரண்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகம் ஆனால் நீங்கள் உங்கள் உங்கள் இன்சீம் தின்சீமென்ட் அதிகமாக இருந்துன்னா உங்களுக்கு வந்து நீஸ் வந்து சைடில் வந்து முட்டுற மாதிரி உங்களால் ஃபீலாகாமல் அவர் இப்போ காமிக்கிறது காமிக்கிற மாதிரி ஸோ அது ஒரு மைனஸ் நான் சொல்லுவேன் அப்புறம் ஸ்டீரிங்கோட ஹோல்டிங்கு அப்புறம் ஸ்டீரிங்கோட அதோட க்ரிப் லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ இந்த இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து பார்த்துட்டுருக்கீங்க ஹெட்ரூம் வந்து பேனல் மிக்ஸ் இருந்தாலும் நல்ல ஹெட்ரூம் இருக்குது அப்புறம் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ளைனபிள் சீட்ஸ் வந்து இருக்குது அது வந்து அதை வந்து நீங்கள் ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பே பூத் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அன்னதை சப்போர்ட்டு வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது நல்லா டாலான ஒரு எசுவினால நீங்கள் உட்காந்து ஓட்டுறதுக்கே வந்து ஒரு கமாண்டிங்கான ட்ரைவர்ஸ் பொசிஷன் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்பராக ஒரு ஆஃப்ரோடு எசிவி ஈவன் ஒரு ப்ராப்பரான எசிவியில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து த்ரீ டோதார்லேருந்து இந்த வண்டியில் கேரிஃபோ அவுட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தாலும் நிறைய புதிய விஷயங்கள் இருக்குது பிகாஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த வண்டியில் புதுசு புதுசாக ஈவன் நைட் ட்ரைவிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம் போட எலுமினேஷன் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் நைட் டிரைவிங் டைம் இப்போ வந்து நீங்கள் மைலேஜ் டெஸ்ட்டோட இண்டுக்கு வந்து வந்துட்டீங்க ஸோ டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு வேலை இந்த வண்டி நாங்கள் வந்து ஓட்டினோம் ஸோ இப்போ வந்து ஓடோவில் பார்த்துருக்கீங்க இரநூத்தி எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்ஸு ஸோ அப்புறம் நம்ம திருப்பியும் ரீஃபில் பண்ண போகிறோம் ரீஃபில் பண்ணிட்டு எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு ஆனால் ஓடோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் பெர் லீட்டர் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபோர் பை டூ டீசல் கொடுத்துருக்கு ஓடோவில் பட் ரயில்வோவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுத்துச்சு ரியல் வேர்ல்டு வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் இப்போ ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் வந்து அடிச்சிருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாக கிடைச்சிருக்கோம் தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் வந்துச்சு ஸோ இந்த வண்டியை ஒரு ஒரு ஆஃப் டேஸ் வீடு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா பேடாக மோசமான மைலேஜ் எனக்கு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தார் எடுக்கிறதுனாலே வந்து நீங்கள் மைலேஜ் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு கன்சர்ன் இருந்துச்சுன்னா பெட்ரோல் போகிறது வந்து வேஸ்ட்டிங்க நீங்கள் டீசல் தான் போகணும் அதே மாதிரி விஷயம் டீசல் ஃபோர் பை ஃபோர் வேரியண்டோட ப்ரைஸஸ் வந்து அக்டோபர் மூணாம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வண்டியில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி தேதியிலருந்து டெஸ்ட் டைவ் ஸ்டார்ட் ஆக போகுது ஷோரூம்ஸில் அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அதாவது விஜயதசமி அன்றைக்கி வந்து இந்த வண்டியோட டெலிவரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வண்டி வந்து ஒரு ப்ராப்பரான ஆஃப்ரோடு எஸ்விம் இல்லை எஸ்வி மட்டும் இல்லை இந்த ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆன் ஆன்ரோடு எஸ்யூவியும் கூட டாமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேமிலி பேஸ்ட் கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் அதான் வந்து என்னோடய கன்க்ளூஷன் பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியில் ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது மைல்டு ஆஃப்ரோடிங் மட்டும் இல்லை இந்த ஃபோ பை டூ வேரியன்ட் நல்லா ஓரளவுக்கு ஹார்ட் ஆஃப் ஆஃப்ரோடிங் வந்து ஈஸியாக பண்ணும் எந்த இஷ்யூஸும் இல்லை அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ரொம்ப நல்ல பில் குவாலிட்டி நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இவன் சிக்ஸ் ஏர் பாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது ப்ளஸ் ஆல்ரெடி இதோட பில் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் ஃபைவ் ஸ்டார்ஸ் வாங்கின ஒரு வண்டி இந்த ராக்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபைவ் ஸ்டார்ஸ் தான் வாங்கும் ஸோ ஒரு ப்ராப்பரான ஏசிவி ரொம்ப நல்ல ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க சிவாலன் டேக் கேர்